என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். எனக்குன்னு தனியா ஒரு அட்ரஸோ இல்ல சொந்தம்னு சொல்லிக்க உறவுக்காரங்களோ யாரும் கிடையாது. நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிச்சதும் கிடையாது, எனக்கு கடங்காரங்க தொல்லையும் கிடையாது. சுருக்கமா சொன்னா, நான் ஒரு அனாதை. பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை இத்தனால நான் வாழ்ந்துட்டு வரேன். இனிமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு பொய் பித்தலாட்டங்களுக்கிடையே போட்டி போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ நான் பிரியப்படலை. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஏன் நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கா? நம்புறதுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு வித்தியாசமானவன், தனி சுபாவம் உள்ளவன். ஹலோ சார், இங்க குட் ஈவினிங். இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு, இனிமே நாளை காலையில தான். அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா? ஏன்பா, ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும், எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிறாளா நீ? சும்மா தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன். 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும், 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும். ஆனா இந்த ரெண்டு வண்டி இங்க நிக்காது. தேங்க்யூ, நீங்க தூங்குங்க. ஏன்பா, தண்டவாளத்துல தலையை குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம், அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். நமக்கு வேணும். அப்பா, கரெக்ட், இதுதான் சரியான இடம். ட்ரெயின் எந்த பக்கம் வரும்னு சொன்னா? எந்த பக்கம்னா வரட்டும். தண்டவாளம் போட்டிருக்கானுங்க. இப்படி படுத்த 3 துண்டுல வரும். 2 துண்டு, 2 துண்டு தான் நல்லா இருக்கும். என்ன சொல்ற? என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா? திரும்ப என்ன இது ஒரே ரத்தம் என்னாச்சு? இத பாரு,
நம்ம ரெண்டு பேரும் உயிர் வாழ போறது அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் தான். அதுக்குள்ள மனசு விட்டு பேசிக்குவோம். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறது தான் கஷ்டம். அது நம்ம ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. அப்புறம் என்ன, இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்குவோம். நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்த சொல்லு. நீங்க எதுக்காக சாக முடிவெடுத்தீங்க? வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கிறத விட போய் சேரதே பெட்டர்னு தோணுச்சு. அதான் இப்போ குரல் நல்லா இருக்கும் போதே பாடுறத நிறுத்திக்கும் சொல்றாங்களே, அது மாதிரிதான். எம்எல்ஏ அன்பு காட்டுறதுக்கோ நான் செத்த அப்புறம் அழகுறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா எம்எல்ஏ பாசத்தையும் பரிவும் காட்ட எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. எனக்கும் வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில என்னால வாழவே முடியாது, செத்துதான் ஆகணும். நீ என்ன சொல்ற புரியல. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ண விஷயம் நாளைக்கு காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடியும் என்ன கையில விளங்க மாட்டி கூட்டிட்டு போவாங்க. அந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதனாலதான் இந்த தற்கொலை. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எந்நேரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மாவும் தங்கச்சியும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயும் பரீட்சை எழுதியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல தான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் பேர் மாதவன். அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு பொறுப்படுத்திக்கிட்டாரு. அதுவும் ஒரு சீட்டு கம்பெனி மேனேஜர் உத்தியோகம்னாரு. ஆனா அந்த வேலைக்கு 1,00,000 ரூபாய் டெபாசிட் செய்யணும்னு சொன்னார். அதுவும் இல்லாம நிறைய உறுப்பினர்கள் அந்த கம்பெனியில சேர்த்து கொடுக்கணும்னாரு. இப்படி பல விஷயங்களை சொல்லி அந்த ஆள் எங்களை நம்ப வச்சிட்டாரு. கடன் வாங்கியும் தங்கச்சி நகைகளை வித்தும் பணத்தை புரட்டணும். தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து ஆர்கே சிட் ஃபண்ட்ல மெம்பரா சேர்த்தோம். ஒரு வேலை கிடைச்சிட்டா எங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடுங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆர்கே தேவராஜ் தான் அதுக்கு மேனேஜிங் டைரக்டர். அந்த நயவஞ்சகனுடைய கையால் தான் இந்த மாதவங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. பணம் நிறைய சேர்ந்த உடனே ஆர்கே தேவராஜ் கோர்ட்ல ஐபி ஃபைல் பண்ணிட்டாரு. பணத்தை பறி கொடுத்தவங்க தகராறு பண்ணாங்க. குழப்பமா இருந்தேன். அந்த நேரத்துல அந்த மாதவன் என் கண்ணில் பட்டான். மாதவன நீ கொலை பண்ணல. இல்ல நான் தான் கொலை பண்ண. இன்னும் அவன் டெட் பாடி அங்கதான் இருக்கு. இருக்கட்டும், அவனை கொலை பண்ணது நான் தான். ஜனா நீ வாழ வேண்டியவன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதனால நீ வாழணும். இப்ப என்ன எடுத்துக்க, எனக்கு நீ யாருமே கிடையாது. இந்த கொலைப்படி ஏமல விழுந்தாலும் அதுக்காக கவலைப்பட போறது யாருமே இல்லை. சாகணும்னு முடிவெடுத்த எனக்கு இங்க சாகுறதும் ஒண்ணுதான், அரசாங்கத்தோட செலவுல தூக்கில் தொங்குறதும் ஒண்ணுதான். நல்ல பப்ளிசிட்டியாவது கிடைக்கும். யாருக்கு தெரியும், உன்னை காப்பாத்தினதுனால கடவுள் எம்எல்ஏ இறக்கப்பட்டு நேர சொர்க்கத்துக்கு கூட்டு போனாலும் போறப்பா. இத பாரு, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மாதவனை நீ எங்க எப்படி கொலை பண்ணு மட்டும் என்கிட்ட சொல்ல. அதை நான் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். தைரியமா இரு. 3:30 வண்டி வருது, இங்க நமக்கு வேலை கிடையாது. வா. Thank you.
குப்பையில கத்தி தள்ளி வச்சுக்கோங்க. ஹலோ, யார் நீ? வணக்கம். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சார், இப்பதான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்க சார், உட்காருங்க. இது என்ன விஷயம்னா சார், எனக்கு ஒரு ஆளுக்கு ரொம்ப நாளா தகராறு. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், தகராறு முத்தி போச்சு. பக்கத்துல ஒரு இரும்பு பைப் இருந்துச்சா, அதை எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு அடி. ஒரே அடி தான் சார் அடிச்சா, போட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட் கோ. எந்திரியா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? எனக்கு தெரியும், என்ன பார்த்தா கொலகார மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன். இந்த மாந்தோப்பு பக்கத்துல ஒரு கொலை இருக்குல்ல சார், அங்கதான் டெட் பாடியை போட்டு வந்திருங்க. இப்போ நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்களா, இல்ல நானே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு போட்டுமா? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். ஏ ஏ யோ, ஏதோ நீங்க என்ன பிடிச்ச மாதிரி வந்து அமுக்குறீங்களே, நானே தானே வந்து சரண்டர் ஆயிருக்கேன். விடுங்க விடுங்க. லோக்கப் எங்க இருக்கு? யோ, இந்த ஆள உள்ள தள்ளியா? ஏ ஏ ஏ விடுங்க. யோ, லோக்கப் இங்க தானே இருக்கு, என்ன போறேன். தப்பு இந்த தோனிமா கொலகாரன் பிடிக்கிற மூஞ்சில பாருங்க. கான்ஸ்டபிள், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நீ என் பையனு சொல்லித்தான், நீங்க எல்லாரும் சீட்டு கம்பெனில சேர்ந்தீங்க, நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா நாம எல்லாருமே இப்படி மோசம் போயிடுவோம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? நிறுத்தியா சும்மா, காசை பறிகொடுத்தவன் கதறிட்டு இருக்கான், நீ வாட்டு கதை சொல்லிட்டு இருக்க. உன் பையன் ஒண்ணுக்கு மூணு தடவை சொன்னா, பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொன்னா, இப்ப என்ன ஆச்சு? போய் அவனை கூப்பிடியா, நாக்க பிடிக்காம நாலு கேள்வி கேட்கறேன். நாங்க அவன் இல்ல, வெளியில போயிருக்கான். ஐயா, தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாம போயிடுங்க ஐயா. எங்களை எங்கயா போக சொல்ற? கம்பெனியை இழுத்து மூடிட்டான், கம்பெனிக்கு சொந்தக்காரன் பாப்பர்னு சொல்லி அழைப்பி கொடுத்துட்டான். நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நாங்க உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? யோ, உங்க எல்லாரோட பணத்தையும் பொட்டியில வச்சு பூட்டி தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கேன். இந்த தர முடிய என்ன பண்ணீங்க? நீங்க சும்மா இருந்தப்பா, இவங்களால என்னப்பா பண்ண முடியும்? மரியாதை கொடுத்து எல்லாரும் பதில் பேசிட்டு இருந்தேன், அதான் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. பணத்தை மொத்தமா சூட்டிட்டு போயிட்டான், பாப்பர்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த தேவராஜ் உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? திட்டம் போட்டு மோசம் பண்ண அந்த ராசிக்கல் உங்களால ஒன்னும் பண்ண முடியல. பெருசா வந்துட்டாங்க, நாம என்ன உங்க பணத்தை கொள்ளையடிச்ச மாதிரி. உங்களை யார பார்க்க வந்திருக்காங்க? என்ன பார்த்த? என்ன பார்க்க இங்க அடிக்கடி வராதன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வந்து என்ன வந்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, ராத்திரியில படுத்தா தூங்க முடியல. ஒன்னு சொல்ல போறேன், அதானே? உங்களை மாதிரி என்னால இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியல. சட்டத்துக்கு முன்னாடி வர நான் நிரபராதியா இருக்கலாம்,
ஆனா மனசாட்சி கிட்ட என்னால போய் சொல்ல முடியல. மனசாட்சியா? அதுக்கு இங்க என்னப்பா வேலை? நான் இனிமே எதையும் மறைக்க போறது இல்ல, எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு போறேன். அதனால வர கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் நானே அனுபவிச்சுக்கிறேன். உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி இவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காம என்ன பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிய. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நடந்ததை நினைச்சு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு என்னால எத்தனை நாள் தான் வாழ முடியும்? அதனாலதான் சொல்றேன், என்ன இங்க பாக்குறதுக்கு வராத. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்க என்ன பாக்குறதுக்கு வரலன்னா தன்னால மறந்துடுவேன். ஓ, உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி இவங்கள பாத்துக்க, உனக்கு ஒரு வேலையை தேடிக்க. கோ, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். அன்னைக்கு கீதா பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அப்படியா? ஆமா, கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாமான்னு கேட்டு தகவல் அனுப்பியிருக்காங்க. வரதட்சணை ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது நாம ஏதாவது செய்யணும் இல்லையா? சாப்பிடாம வந்துட்டேன், எங்க மேல ஏதாவது கோபமா? கோபம் என் மேலதான், என்னாலதான் இந்த வீட்டுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. அண்ணா, நான் வேணா ஒண்ணு பண்றேன், பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து உங்க பிள்ளைய எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. கீதா, அண்ணா, முதல்ல நம்ம பிரச்சனையெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணலாம். இந்த வீட்டோட பிரச்சனையே நான் தான், கஷ்டப்பட்டு செலவழிச்சு படிக்க வச்சாங்க, ஆனா வேலை கிடைக்கல. உன் நகையெல்லாம் வித்து ஒரு வேலைக்காக பணம் கட்டினேன், அதுலயும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் இல்லாம இருந்திருந்தா உன் கல்யாணம் சீக்கிரமே நல்லபடியா முன்னாடியே முடிஞ்சிருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் துரதிருஷ்டம் நான் தான். தாப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு, நீ வந்தது லேட்டு, இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்ட் நரேந்திரன் ஒத்துக்கல. கேப்பா, நோயாளிய கேட்டுக்கிட்டா வைத்தியம் மறந்து கொடுப்பான், ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இனிமே இதை ரீ ஓபனே பண்ண முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார், உங்களால தீக்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார். நீ சொல்றது அத்தனையும் உண்மை, சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துப்படி எனக்கு. பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க. ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவம் அடிக்கடி சொல்லுவார். யார் சார் அவரு? அவர் எங்க அப்பா தான் சார். அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சரி, நீயே என்னை பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன், ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா? நிச்சயமா ஒத்துழைப்பாரு சார். இன்று போய் நாளை வா, யோசிச்சு வைக்கிறேன். சார், போ, எல்லாம் சமையலே சமையலே. இந்த பாருங்க, என்ன சமையல் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேர் கமலகண்ணா. ஆமா கமலகண்ணா, டிஃபன் ரெடியா? உங்க அவசரத்துக்கு எல்லாம் டிஃபன் ரெடி பண்ண முடியாது, நான் என்ன மிஷினா, டிஃபன் ரெடி இல்ல, டேங்க்ல தண்ணி இல்ல. ஏன் இல்ல? அந்த வீட்டுக்கார கைவி மோட்டர் போட மாட்டேங்குது. ரோட்ல பஸ் லாரி எல்லாம் போகும், சமத்தா ஓரமாக போயிட்டு ஓரமாக வந்துருங்க. கை பிடிச்சிட்டு போங்க, கை பிடிச்சிட்டு போங்க. யோ வக்கீலே, கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? உங்களை பார்க்க வர்றவனுங்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்ட இடத்த துப்பி வச்சிடறானுங்க, வீடு பூரா ஒரே கரை. ஒண்ணு செய்ய. என்ன? அதே காபி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு, காரி துப்புனாலும் தெரியாது. என்ன கிண்டல, என் புள்ள கோதண்டம் துபாயில எண்ணெய் கிணத்துல இறங்கி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல கட்டின வீடு இது, ஞாபகம் இருக்கட்டும். வக்கீல் சார், முதல்ல நம்ம அவட கொழு பழக்கணும். என்ன கேக்குது தெரியுமா? நீங்க வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேரு, உங்களுக்கு எதுக்கு மாசத்துக்கு மூணு மூட்டை அரிசி? நீங்க மனுஷங்களா பேயான் கேக்குது இந்த கைவி? யார பாத்திர கிளவிங்கிற தொட்ட பக்கத்தை பிஞ்சிடும். அக்கீல், நீங்க அந்த கிளவி செக்ஷன் சொல்லுது. என்னயா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கிற? குற்றம் செஞ்சவன்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டா கருப்பு கோட்டு போட்ட அலையிற எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? என்ன, யாரு இது? வக்கீல், உங்களுக்கா கூட்டிட்டு வந்தேன். நடந்ததை பத்தி நீ கவலைப்படாத, தைரியமா இரு, உன்னை நான் காப்பாத்துறேன். எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவேன்? நல்ல ஆளப்பா,
வெத்தலை கடை சண்முகம் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கியா? பட்ட பகல்ல பசார்ல பல ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில அவன் மச்சனை சோமவன கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு நேரம் என்கிட்ட தான் வந்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பல பேரை புடிச்சு அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதே சர்டிஃபிகேட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ஜெயிச்சு போச்சு. கேஸ ஜெயிச்சுட்டு வெளியில வந்தா எனக்கு முதல் மாலை போட்டவனே அந்த கொலகார சோமு தான். ஜனா என்ன இதுல வேண்டாத வேலை? இல்ல இந்த கேஸ்ல அப்பீல் பண்ண முடியும்னு வக்கீல் சொல்றாரு. அப்பீல்? வக்கீல் சார், நான் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபிப்பீங்க? உனக்கு பைத்தியா என்ன முழிக்கிற? அப்பீலுக்காக அப்படி விடுவேன். நீ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தப்போ அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு கேஸ நிரூபிப்பேன். வக்கீல் சார், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ், இது போய் மறுபடியும் கலர வேண்டாம். எனக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? எனக்கு கிடைச்சிருக்கிற ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனைய மாத்த முடியுமா? ஏப்பா, இவன் நிஜமான பைத்தியக்காரன் தான் போல இருக்க. உனக்கு மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன பார்க்க வராத, வேலை இல்லாத வக்கீல் எல்லாம் கூட்டு வராத. ஏடா விளையாடுறீங்களா? போறதுக்கு கூட டைம் இல்லாம கோர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்க, இங்க கூட்டி கொண்டாந்து என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டிய? பிளடி ஃபூல். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட பிறகு நீ நம்ம வழிக்கு வாமா. தானத்தன தான தத்தன தான அரே தானத்தன தான தத்தன தான போறந்து வெளிய போன கண்ணபிரானே, நாங்க வெளிய போறந்து உள்ள வந்தோம் கண்ணபிரானே. நீ உள்ள போறந்து வெளிய போற கண்ணபிரானே, நாங்க வெளிய போறந்து உள்ள வந்தோம் கண்ணபிரானே. ஊரு உலகம் எல்லாம் கெட்டு போய் துள்ளுது, உள்ள இருப்பதுதான் இப்ப ரொம்ப நல்லது. அடிச்சு பாடு கும்மி, அடிச்சு பாடு, ஏ புடிச்சு போடு தாளம், புடிச்சு போடு. உள்ள போறது வெளிய போற கண்ணவிரானே, நாங்க வெளிய போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே. போட்டு பாரு, அது சத்தம் போட்டு பிடிக்கும், அந்த சத்தம் நீயும் கேளு. வெட்டி பாய பேச்சு அது வேதம் போல நினைச்சு, மட்டி பாய கேட்டு அவன் கெட்டு போறான் எழசு. நாட்டில் கதிர் அறுத்து கஷ்டப்படும் ஏழைக்கு, நாட்டில் ஒருத்த வந்து தாகம் தீத்து வச்சானா, அக்காலத்திலும் இக்காலத்திலும் கூழுக்கு அழுகத்தான். கட்டாந்தரையில் மொட்ட சுவரில் ஏழைக பொழப்புதான். உள்ள போறது வெளிய போற கண்ணவிரானே, நாங்க வெளிய போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே. நீ உள்ள போறது வெளிய போற கண்ணவிரானே, நாங்க வெளிய போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே. கெட்டு போய் துள்ளுது, உள்ள இருப்பதுதான் இப்ப ரொம்ப நல்லது. அடிச்சு பாடு கும்மி, அடிச்சு பாடு, ஏய் புடிச்சு போடு தாளம், புடிச்சு போடு. நீ உள்ள பிறந்து வெளிய போற கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. Thank you.
ராவணனு இருந்தா கண்ணன் இருந்த போது அங்கு கம்சனும் கூட இருந்தா பாண்டவர்கள் இருந்தா அங்கு கௌரவரும் இருப்பார் காந்தி வாழ்ந்த நாட்டில் அந்த கோட்டையும் தான் இருப்பான் ஊரெல்லாம் ராவணன் தான் ராம இங்கே யாரும் இல்லே நாடெல்லாம் கோட்டைகள் தான் காந்தி இங்கே யாரும் இல்லே அக்காலத்திலும் இக்காலத்திலும் நல்லது கெட்டதுண்டு எக்கோலத்திலும் கெட்டாலும் அந்த கெட்டதை விட்டு தள்ளு உள்ள போறது வெளியே போற கண்ணவிரானே நாங்க வெளியே போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே நீ உள்ள போறது வெளியே போற கண்ணவிரானே நாங்க வெளியே போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே ஊரு உலகமெல்லாம் கெட்டு போய் துள்ளுது உள்ள இருப்பதுதான் இப்போ ரொம்ப நல்லது அடிச்சு பாடு கும்மி அடிச்சு பாடு ஏய் புடிச்சு போடு தாளம் புடிச்சு போடு நீ உள்ள போறது வெளிய போற கண்ணவிரானே நாங்க வெளிய போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே தேவராஜுக்கு பயங்கரமான கிரிமினல் பிரெயின் ஆர்கே சிட் பண்ணு ஆரம்பிச்சாரா அதுல ஏகப்பட்ட வருமானம் உடனே கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஜனங்க எல்லாரையும் மொட்டை அடிச்சிட்டாரு இப்போ அடுத்த கேமுக்கு தயாராயிட்டாரு யாரே என்ன தம்பி நீ எப்படி இங்க மாசி பையன் யார் தெரியுதா நம்ம சீட்டு கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்காக பணம் போட்டவர் கம்பெனி திவாலான உடனே நம்மள மாதிரியே கஷ்டப்படுறாரு பாவம் சீட்டு கம்பெனி எப்படி திவாலாச்சு எனக்கு தெரியும் கொஞ்ச நாளாவே நான் உனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் கொள்ளை அடிச்சு மறைச்சு வச்சிருக்கேன் பணம் அது அப்பாவை ஜனங்களோடையது மரியாதை திருப்பி கொடுக்கலனா விளைவுகள் விபரீதமாயிடும் ஏன்பா குடுன்னு வந்து படபடன்னு பேசுற நானும் நாலு பேர் நல்லா இருக்குன்னா சிட் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன பண்றது கம்பெனி படுத்துருச்ச தலைக்கு மேல நஷ்டம் சரின்னு எல்லாத்தையும் கோர்ட்ல படைச்சேன் அவன் என்ன ஐபின்னு சொல்லிட்டான் ஐபின்னா தெரியுமில்ல போண்டி மஞ்ச கருதாச்சு எவனுக்கு நான் காலெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா என்ன எவனும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்துட்டு ஸ்காட்ச் குடுக்கிற ஐப்பை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஊரா விட்டு காசை கொல்லி அடிச்சு இப்படி வாங்கிக்கிட்டு உனக்கு வெக்கமா இல்ல என்ன கலாட்டா பண்றியா உனக்கு கொண்டு வந்து சேர்த்தவன் மாற வேண்டா அவனை யாரோ காலி பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன வந்து கத்திட்டு இருக்க நிறைய கோர்ட் இருக்கு கேஸ் போட்டுக்கு போ ஏய் நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் வெளியே இருந்து அவனை கவனிச்சுக்கிறேன் நீ வேணும்னு ஐப்பை முத்திர குத்திக்கிட்டு இருக்கல உன் மொத்த சொத்துக்களும் யார் யார்கிட்ட எங்க எங்க என்னென்ன பேர்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் தப்புக்கெல்லாம் சாட்சி என்கிட்ட இருக்கு அத வச்சுக்கிட்ட நான் உன்னை ஒழிக்காம விட மாட்டேன் என்ன இருக்கு சந்தோஷம் கமா ஜனா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வெளியே வாங்கின கடல் எல்லாம் அடைக்கணும் இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் இருக்கிறப்ப சும்மா சும்மா இந்த நரேந்திர பையில பாக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகாதன்னு சொல்லுங்க என்ன சொல்றீங்களா நீ சொன்னதெல்லாம் சொல்றதுக்கு அவன் இல்லப்பா என்ன என்ன சொல்றீங்க இன்னைக்கு காலையில ரயில்வே டிராக்ல அவன் பாடிய பார்த்தாங்க Thank you.
நான் வளர்க்கும் பூச்செடி முட்கள் மட்டும் பூப்பதல்ல பாவமா சாவமா காலத்தின் கோலமா கால் நடக்கும் பாதையெல்லாம் கற்கள் குத்தி வலிப்பதென்ன யார் இதன் காரணம் தெய்வம்தான் கூறணும் வைரக்கல்லை நான் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளும் உலகமே உப்புக்கல்லை எனக்கு அளித்து ஒப்புக்கொள்ள சொல்லுமே நெய்யை விட்டு தீபம் ஏற்றினான் கையை சுட்டு நன்றி காட்டுதே உண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே அன்பு என பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே பார்வையில் யாருமே மனித ஜாதிதான் பழகிப்பா பாதித்தே மிருக ஜாதிதான் சார் இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களா ஆமா சார் இன்னைக்கு வந்தா தான் உண்டு கொஞ்சம் லேட்டான கூட வேற பத்திரிகையில வந்துரும் வரட்டுமேம்மா என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நியூஸ் போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை இன்னைக்கே பப்ளிஷ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க சார் இருமா உன்ன மாதிரி ஜேர்னலிசம் படிச்சுட்டு புதுசா பத்திரிகைக்கு வர்றவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்துல சுட சுட ஏதாவது செய்தியை கொண்டு வந்துட்டு உடனே பத்திரிகையில போடுன்னு பிடிவாதம் பண்ணுவீங்க அப்படி ஆர்வமா நியூஸ் கொண்டு வரதுல என்ன சார் தப்பு அது தப்பு இல்லம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நியூஸ் எல்லாம் கொண்டு வர அது நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிடிக்கலன்னு வச்சுக்க நிச்சயமா அதை பப்ளிஷ் பண்ண முடியாது பத்திரிகையுடைய பாலிசி மேட்டர்ஸ் முதலாளியுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இந்த ரெண்டுக்கு விரோதமா எந்த செய்தியையும் பப்ளிஷ் பண்ண முடியாதுமா இதெல்லாம் உனக்கு அனுபவத்துல தான் தெரியும் சரிமா ஹலோ நான் தான் எடிட்டர் பேசுறேன் என்னது ராம் எழுதுன இதோ ஒரு மனிதன் நாவலுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கா வெரி குட் வெரி குட் அப்படியா தேங்க்யூ சார் நான் அன்னைக்கு சொல்லல ராம் எழுதுன நாவலுக்கு தான் அவார்டு கிடைக்கும்ல நாவல் முழுக்க எவ்வளவு அழகான நட எத்தனை அழுத்தமான வார்த்தைகள் அப்படி ஒரு நாவல் இதுவரைக்கும் படிச்சதே இல்ல சார் ரியலி ஃபேண்டாஸ்டிக் அனிதா இந்த ராம் யாரு எந்த ஊருக்காரரு எத்தனை வருஷமா கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு இந்த எல்லா டீடைல்ஸையும் இமிடியேட்டா கலெக்ட் பண்ணி கொடு இன்னைக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் சார் தேங்க்யூ ஒரு புத்தகத்துக்கு அவார்டு வந்துட கூடாது எல்லாரும் அதே புத்தகத்தை கேட்டு அலைவாங்க ஹலோ என்ன ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ராம் நரேந்திரன் எழுதுன ஏதோ ஒரு மனிதன் தானே வேணும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்லுங்கம்மா சார் ராம் நரேந்திரன் எழுதின வேற புத்தகம் ஏதாவது இருக்கா அவர் எழுதுனது ஒரே ஒரு புத்தகம் இதோ ஒரு மனிதன் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார் ஏய் சடாச்சாரம் வாசல் ஒரு போர்டு எழுதி வை ராம் நரேந்திரன் எழுதின இதோ ஒரு மனிதன் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லுங்க மேடம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மிஸ்டர் ராமுடைய அட்ரஸ் தானே எழுதிங்க மிஸ்டர் ராம் கேர் ஆஃப் அட்வொகேட் பி ஏ சந்திரசேகர் நம்பர் 7 வைத்தியராம ஸ்ட்ரீட் டி நகர் மெட்ராஸ் 17 அடடே நீயா என்னம்மா புருஷன பிடிக்கல டைவர்ஸ் வேணும்னு வாங்கி கொடுத்தேன் இப்ப என்ன சேரணுமா வா சேர்த்து விடுறேன் குளிர்காலம் தனியா இருக்க முடியாது என் தொழில் எவ்வளவு கேவலமா போச்சு யார் நீ சார் நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் நாவலாசிரியர் நரேந்திரனை பார்க்கணும் முதல்ல வெளியில போ வெளியில போ இந்த வீட்டுக்கார கிளவிய சொல்லணும் தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சா நீங்க வந்து நரேந்திரனை பார்க்கணும் சுரேந்திரனை பார்க்கணும் இங்க ஒரு வயல் கிடையாது முதல்ல வெளியில போ வந்துட்டாளுங்க கமலகண்ணா முட்டை ஆம்லெட் ரெடியா சும்மா அவசரப்படாதீங்க நானும் காலையில இருந்து கோயில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இன்னும் முட்டை போடல உங்க அவஸ்துக்காக நானா முட்டை போட முடியும் அட முரட்டு மூதேவி வா முட்டை வேண்டா திருமா என்ன இன்ன நீ போவே இல்லையா சார் நான் ஒரு ஜர்னலிஸ்ட் மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன் நீங்க திட்டினாலும் சரி கத்தினாலும் சரி இன்னைக்கு பூரா இங்கேயே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன் பத்திரிக்கை நிருபரா உன் பேர் என்ன அனிதா இப்ப நீ நரேந்திரனை பார்க்கணும் அவ்வளவுதானே ஆமா சார் அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு யூ நரேந்திரனை நீ பார்த்தாச்சு இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கற சார் ஆமாம்மா நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான் நிஜமாவா சார் சார் என்னால நம்பவே முடியல வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா சத்தியம் பண்றேன் நான் தான்பா நரேந்திரன் ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் வித் 30 இயர்ஸ் பிராக்டிஸ் ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன்
சார், அப்ப அந்த நரேந்திரன்ங்கிறது என்னோட புனைப்பெயர். சார், இது உங்க முதல் நாவலா? என்ன கேட்டா? 301வது நாவல். 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன், வெளியில சொல்லிடாத, பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உசரை வாங்கிடுவாங்க. சார், இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் பேர் ஏதாவது எழுதுறீங்களா? புதுசா ஒன்னு எழுதிட்டு இருக்கேன், அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேர் என்ன சார்? பேரு சந்திரசேகர், பிஏபிஎல். ஐயோ, அது இல்ல சார், நாவலோட பேரு. ஆசை வந்துருச்சு பாத்தியா, அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து. என்ன தீம் சார்? அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கிள்றா, கொல்றா. சார், இந்த கதைக்கும் தலைப்புக்கு சம்பந்தமே இல்லையே. அங்கதான் பொடி வச்சு எழுதுறேன், படிச்சா தெரியும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறது தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதைய. சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் ராஜா தேசிங்க. சார், அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே. எழுதவே வேண்டியது இல்லையே. ராணி பத்மினிய எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு, அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சார், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல. இனிமேல நீ பார்க்க முடியாது. நான் வரேன் சார். அடிக்கடி வா. இல்ல வேண்டாம். அது இஷ்டம். அட, என்ன உன்னோட பெரிய வம்பா இருக்குது? ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு, ராம் நரேந்திர யாரு யா உச்சர வாங்குறான். அந்த கதை எழுதுனது நீ தான் சொல்லிட போறேன். வக்கீல் சார், அப்படி எதுவும் போயிடாதீங்க. ஏன், நான் நிம்மதியா இருக்க வேணாமா? உன் செக்ரட்டரியா? ஐ ஆம் எ லீடிங் கிரிமினல் லாயர் மேன். நான் விளையாட்டா எழுந்த புக்க நீங்க யாரு கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க? அந்த பரதேசி வாடன் தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா. அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா? ஆஹா ஓஹோன்னு சொன்னான். சரிதானே, நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன். ஏப்பா, இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவார்டு ஒரு பக்கம், ரிவார்டு ஒரு பக்கம். இத எவன் எழுதுனா, எவன் எழுதுனான்னு அவன் அவன் முடிய பிச்சுக்கிறானே. வக்கீல் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிட வேணாம். ஏற்கனவே உன்ன கிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா. அது உங்களுக்கு புரியாது. நீங்க கிளம்புறீங்களா? வேற என்ன, இங்கேயேவா இருப்பேன்? உன்ன மாதிரி கைதியா? நான் வந்து கிரிமினல் லாயர். அது போட்டோம், நீ எழுதுனியே அதுக்கு ராயல்ட்டி குவியுது, அந்த பணத்தை என்ன பண்றது? அது ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. வெளியில வந்தா நீ அனாதை ஆயிடுவியே. நான் சொல்றபடி கேளு, மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு, நான் அதை காசாகிட்டே வர்றேன். பின்னால நீ வந்தீன்னா சத்தத்தே காணோம். இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டுலாமே. அடப்பாவி, அவன் அவன் மீசையை முறுக்குவான், இவன் எவன் மீசையுள்ள முறுக்கிட்டு இருக்கான். இவனை திருத்தவே முடியாது. வாழ்க்கையில பாதி நாள் டெலிபோன் பேசியே நம்ம ஆவியெல்லாம் போச்சு. ஹலோ சார், நான் பத்திரிகா ஆபீஸ்ல இருந்து அனிதா பேசுறேன். யாரு? அனிதாவா? என்னம்மா? நான் நரேந்திரனை போய் பார்த்தேன், அவர் ஜெயில இருக்காரு. ஏன் சார் இன்னொருத்தர் என்ன புத்தகத்தை நீங்க எழுதுனதா போய் சொன்னீங்க? எது எது? இனிமேலாவது நீங்க எழுதுற புத்தகத்துக்கு உங்க பேரை போட்டுக்கங்க. தயவு செய்து ராம் நரேந்திரனோட பேரை கெடுத்துறாதீங்க. இதுக்குத்தான் புத்திசாலிகிட்ட பொய் சொல்லக்கூடாது. சார், பொய் சொன்ன அந்த வக்கீல போன்லயே நல்லா டோஸ் விட்டேன் சார். சரி விடுமா, மத்தவங்க செஞ்சதெல்லாம் தான் செஞ்சதா சொல்லி தற்பரம் அடிச்சுக்கிறவங்க எல்லா லெவல்லயும் இருக்காங்க. ஆமா, ராம் நரேந்திரனுடைய இன்டர்வியூ என்னாச்சு? அவர் என்ன பார்க்கவே அலோ பண்ணல. நான் உங்க ரசிக, உங்ககிட்ட எதுவும் பர்சனலா கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தாரு. அப்போ நீ அவரை பார்த்தது, அவர் கூட பேசுனது, இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் போடலாமா? அவசரப்பட வேண்டாம் சார், இதோ ஒரு மனிதன் நாவல்ல அவர் எழுதியிருக்கிற முக்காவாசி சம்பவங்கள் அவர் சொந்த வாழ்க்கையில நடந்ததா இருக்கலாம், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கலாம். அதனால அவர் கூட நெருங்கி பழகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டா அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம். அது எப்படிமா முடியும்? அவனோட பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட, அவன் ஜெயில வர இருக்கான், அவன் கூட எப்படி உன்னால நெருங்கி பழக முடியும்? அதான் சார் நான் சொல்ல வரேன், கொலை கொட்டுறதுக்காக ஜெயில இருக்கிற நரேந்திரனை நம்ம பரவல கொண்டு வந்துட்டா சார், எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை பரவல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவரோட பழகி அவரோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு நம்ம ஒரு நல்ல ஃபியூச்சர் பண்ணலாம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பத்திரிகைக்கு மட்டும் இல்ல, இந்த நாவல் உலகத்துக்கே பெரிய பொக்கிஷமா இருக்கும். யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட் அனிதா. ராம் நரேந்திரன் பரவலுக்கு அப்ளை பண்ணா கிடைக்கலாம், கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கே, ஆனா அவர் பரவல வரது சம்மதிப்பாரா? கஷ்டம்தான். லெட் அஸ் ட்ரை.
குட் மார்னிங் சார். என்ன என்ன மாதிரி ஆட்ற? பேச தெரியாதா? ஊமையா? பேசு சார். நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பார்த்துட்டு இல்ல வா. ஐயோ அது இல்ல சார், நரேந்திர நான் ஜெயில பார்த்தப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சார். நீ அசந்துட்டியா? நான் நம்ப மாட்டேன். நீ அசர்ற பொண்ணே இல்லையே. அது போட்டோம், நீ அசரும்படியா அவன் என்ன சொன்னா? சார் எல்லார்கிட்டயும் திறமை இருக்கலாம், ஆனா அத தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது மாதிரி நரேந்திரனை எழுத தூண்டி விட்டதே நீங்க தான் சொன்னார் சார். பைத்தியக்கார பையன், நான் ஐடியா கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதான்னு சொன்னேன். என்கிட்ட சரி சரின்னுட்டு சாரிய கண்ட உடனே உளறிட்டான். பொதுவாமா இந்த ஆம்பளை பயல்களுக்கு ரகசியம் நிக்கிறது இல்ல சார். நீங்க ஒரு தமாஷான ஆளு சார். நரேந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்ன செய்யணும்? மிஸ்டர் நரேந்திரன் யாரையுமே சந்திக்க இஷ்டம் இல்லாம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. அவரை நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயம் பரவல அவரை சம்மதிப்பாரு. இது உங்களால தான் சார் முடியும். அவன் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என் வீட்டு படியேறி வந்து சொல்லிட்ட, அவகிட்ட பேசுறேன். என் பேச்ச எவனாலையும் கேட்காம இருக்கவே முடியாது. நீ தைரியமா போ. உங்க ரெண்டு பேரோட ஆசைக்கும் மதிப்பு கொடுத்து இந்த ராம் நரேந்திரன் பரவல வெளியே வந்திருக்கான். 28 டேஸ் அட் யுவர் டிஸ்போசல். ரொம்ப சந்தோஷம். வாங்க. இவர் யாரு சார்? உங்க தம்பியா? ஆமா, உங்கள மாதிரியே இருக்காரு. என்ன? ஆமா பழக்கண்ண, என் தம்பியா நீ? ஆமா, நான் ஒரு ஆளு தான் அரசியல் அஞ்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு இன்னும் ரெண்டு பேரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த பாரு பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது. நீ இப்ப கூட்டு வந்திருக்கே இந்த பையன் யாரு தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவல அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொலைகாரனா? ஆ என்ன கொலைகாரனா, ஜாக்கிரதை யாரு, அடுத்தது ஒன்னையும் கொலை பண்ணிடுவான். பாட்டி என்ன பக்கீல வேலையில கிடைக்கிற பாம்ப கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. பாம்ப கொண்டாந்து வச்சிருக்காரா? ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா? பாட்டி இது வேற. என்னடா வேற? பாட்டி உனக்கு கந்த சிசி கவசம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா ஒரு நாளைக்கு மூணு வேளை சொல்லு, பசங்களையும் சொல்ல சொல்லு. அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா கத்தி மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் ஒழிச்சு வை. பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு, மாடிக்கு அனுப்பாத. ஏன்டா? பாட்டி வக்கீல் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா. நீ போய் சொல்லிடு, அதுவே நீ முந்திக்கிட்டேனா ஓ உறவுக்காரன்ட நான் போய் சொல்லிடுறேன். என்னடா என்ன, ஏன் அவனை பார்த்து இப்படி தொடரடங்கி சாகுற? இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு. பாட்டி வாணா, அவங்கிட்ட மோதாத, விட்டுடு. சி வாய் மூடு. அந்த வக்கீல கூப்பிட்டு நார் நாரா கிளிக்கல. கட்டாத, அந்த கொலைகாரனை கேட்க போகுது. கேட்கட்டும்டா, கேட்கணும்னு தானே கத்துறேன். எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது. என்ன என்ன நினைச்சேனே, எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு, எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சிக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு. மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா. இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு, ஆறிட மாட்டாங்க. பாட்டி அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. யோ வக்கீலே, கீழே இறங்கி வாயா. கண்ட கண்ட குலகார பசங்களே வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன். வாயா. கையில கட்டி வச்சிருக்கான்டா. வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன கலட்டா? தீரியமா போ மாட்டி. என்ன ஒரே சத்தம்? ஒரு சத்தம் இல்லையே, என்னடா சத்தம்? பாட்டி ஏதோ கேட்கணும்னு கேளு கேளு. நான் என்னடா கேட்கணும்னு இருந்தேன்? இவன் தான் சொன்ன வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன் கொலகாரன், அவனை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி என்ன பாட்டி கூட்டி தம்பி கொலகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்கா? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க.
நல்லா இருப்பியா? நேருக்கு நேர்ல குரல் கேட்ட என்ன மாத்தி விட்டியா? கண்டிப்பா நான் நீ காலி இல்லடா குழந்தை மகள் பேசாத பேசல அவன பார்த்தேன் அப்படியே பிளேட் மாத்திட்டியா? இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் ஒரு கேக்க சொல்றேன். வாட குடும்பத்தை பத்தி வாட குடும்பமானே பிரால பிராடு குடும்பம் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி உட்கார்ந்து உட்கார்ந்து உங்களோட பேசுற மூடே போயிடுச்சு. அப்ப மூடு வரப்ப பேசுவோம். ஓகே. என்ன மூடு 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 மூடுன்னு பேசுறீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் பேச ஆரம்பிச்சாலே மூடு தன்னால வருமே. இப்ப பேசி பாருங்க வருதா இல்லையான்னு பாக்குறேன். எனக்கு வந்துருச்சு மூடு. மிஸ்டர் நரேந்திரன், நான் வெறும் ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களோட ரசிகையும் கூட. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் புக்கை படிச்சா போதுமே. லைக் ஆத்தர் லைக் புக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தை தானே என் புக்ல எழுதியிருக்கேன். அதுல உங்க இளமை கால வாழ்க்கையை பத்தி எதுவும் சொல்லலையே. நினைச்சு பார்த்து சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையில ஒன்றும் பெருசா நடந்தில்லை. செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பா தூக்கு தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போனார. எங்க அம்மா அவரை பார்க்க போறப்ப என்னையும் கூடவே கூட்டு போவாங்க. எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பிரியம். என்னை பார்த்த உடனே துக்கம் தாங்க முடியாம ஜெயில் கம்பி வழியா என்னை அப்படியே சேர்த்து அணைச்சுக்குவார். அப்ப அவரோட கை என் கன்னத்துக்கு படுறப்ப சின்ன ஐஸ் கட்டி படுற மாதிரி இருக்கும். அவர் இறந்தப்புறம் கூட அந்த உணர்ச்சி ரொம்ப நாளா என் கூடவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை வளர்க்கறதுக்கு எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் வளர்ந்து பெரிய ஆளானப்ப அவங்க ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பைத்தியமா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோ இந்த மேகத்தை துரத்திக்கிட்டு ஓடுற மாதிரி வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தேன். செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சேன். போதைப்பொருள் வித்தேன். அடியால கூட இருந்தேன். காரணமே இல்லாம ஏதோ புஸ்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹரித்வாரில் 3 வருஷம் சாமியார கூட இருந்தேன். ஆனா அங்கேயும் போலித்தனம் இருந்துச்சு. திரும்ப வந்துட்டேன். இப்போ வெட்ட வெளிச்சத்துல ஒத்த மரமா தனியா நிக்கிறேன். போதுமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இது வரைக்கும் என்ன கேட்டது போதும். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. சரி, இன்னைக்கு நான் உங்களை தொந்தரவு பண்ணல, ஆனா நாளை கண்டிப்பா வருவேன். வர அப்பா, எப்ப வந்தீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு தான் வரேன். நீ அப்பவே புறப்பட்டு தான் சொன்னாங்க. அம்மா இவ்வளவு நேரம் எங்க போறீங்க? அப்பா, நான் ஒரு ஜர்னலிஸ்ட். ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? 4 இடத்துக்கு போனா தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உள்ள வாங்க பேசலாம். ஆமா, லெட்டர் போட்டு கிடைச்சதா? ஆ, வந்ததே. அப்புறம் ஏன் பதில் போடல? பதில் போட ஒண்ணும் இல்ல, அதனால போடல. இந்த பாருமா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு உன் போட்டோ காமிச்சிருந்தேன். அங்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் கூட வேணாம்னு சொல்றாங்க. ஆனாலும் நாம விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களை வர சொல்லி எழுதியிருக்கேன். நீ லீவ் போட்டுட்டு நாளைக்கே வரணும். அப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். நான் ப்ரொஃபஷனல் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. அப்பா, சாப்பிட கூப்பிட்டா என்னமோ மாட்டேன்றியாமே. என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசனை? ஒண்ணு சார், அடிக்கடி ஜனோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க அவன் வீட்டுக்கு போறதுண்டா? ஜனாவே போயிட்டான், அங்க எதுக்கு போறது? பாவம் சார், அவனுடைய அப்பா அம்மா இந்த தள்ளாத வயசுல பையனை பறி கொடுத்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்களோ. அவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஒண்ணுமே தெரியல. அவங்க குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது உதவி செய்யறாங்களான்னு விசாரிச்சீங்களா? எங்கப்பா போய் விசாரிக்கிறது? எனக்கு வர்றதெல்லாம் பேட் கேஸ். கோர்ட்டுக்கு போய் வாய துறந்தா பொய்யா வருது. நோ டைம். நாளைக்கு நான் ஜனா வீட்டுக்கு போறேன்.
சார் சார் வணக்கம் நான் ஜனோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன் தப்பா நினைக்காதீங்க நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு என்ன வேணும் இல்ல ஜனா உங்க வீட்டை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஐம் சாரி ஜனா இறந்தப்ப என்னால வர முடியல இப்ப கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்க யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்ல நீங்க போகலாம் பூண்டை விட்டு வெளியில் வந்து போகின்ற பூங்குயிலே பூண்டை விட்டு வெளியில் வந்து போகின்ற பூங்குயிலே அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே பார்வையில் யாருமே மனித ஜாதிதான் பழகிப்பா பாதிப்பே மிருக ஜாதிதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார் நான் ஜனாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்ட அப்புறமும் அவங்க ஏன் என்கிட்ட வித்தியாசமா பழகணும் இதை பாரு ஜனா சாவை பத்தி விசாரிக்க போன முதல் ஆளு நீதான் மறந்திருந்த விஷயத்த ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல இதெல்லாம் பெருசுபடுத்தாத விடு ஜனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் அதனாலதான் நான் அங்க போனேன் நரேந்திரா ஜனா செத்தப்போ வெளிச்சங்கிற பத்திரிக்கையில இது தற்கொலை இல்ல கொலைன்னு எழுதுனான் அது போக போக அடங்கி போச்சு ஜனாவோட மைண்ட் எனக்கு நல்லா தெரியும் சார் அவன் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்க போனவன் தான் இது தற்கொலை தான் கொலை இல்ல நீங்க வேற இன்னும் குழப்பாதீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போற விட்ட இன்னைக்கு நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேனே கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற பரவல் முடியறதுக்குள்ள ரெண்டு நாவல் எழுதினாலும் பிரயோஜனம் நாவல் நான் எங்க எழுத விடுற அந்த அனிதா பொண்ணு எப்ப பார்த்தாலும் இங்க வந்துட்டு இதை சொல்லு அதை சொல்லுன்னு என்ன எங்கயும் போடாம கழுத்த இருக்கிற அடப்பாவி இதுக்காக கோர்ட்டுக்கு வர போற இந்த பாரு இந்த வயசுல நாம அனுபவிக்கலன்னு பின்னால சொல்லு விடப்படாது நீ என்ன சொல்ற நான் உங்க கூட சேர்ந்து நீ உங்களை மாதிரி சொல்லு விட மாட்டேன்னு சொல்லுவேன் நீ சொல்லு கேசுதான் வா சொல்லு கேசு நரேந்திரா நான் அப்படி இங்கே இருக்கேன் நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸு ரெண்டு மூணு பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்கும் அதுல ஒருத்தன் செவுடு கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன் டைம் ஆகும் வக்கீலியா வக்கீலியா வணக்கங்க ஏண்டா இந்த மர்டர் கேஸ்ல செத்தது நீதானே ஐயோ அது நான் இல்லைங்க என் தம்பிங்க அட கிழட்டு போது இவங்கள அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன் சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது நான் தான் ரப்பரா இழுக்கணும் எப்படியோ காப்பாத்தா போதும் பீஸ் கொடுத்துட்டியா அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க பின்னால வா சரிங்க வக்கீல் சார் வக்கீல் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அனந்தகிருஷ்ணா கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும் நம்ம இஷ்டத்துக்கு கேஸ் தள்ளி போட்டு போக முடியாது நீங்க வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் என்ன வரமுறை வேணும் வக்காலத்துல கையெழுத்து வாங்கி பீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால் அலைஞ்சுகிட்டு இருந்தாரு இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் இதை விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம் என்ன பாக்குற நீ என்ன அடிக்க போறியா சொல்லு யாராரோ வராங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா காலையிலேயே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பரண்ட மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன் அதுக்கு ஒரு கேஸ் இப்போ நீ பணக்காரன் நான் ஏழை நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க ஒன்ன விட்டுறானுவா என்ன மடக்கிறானுவா இது என்ன நியாயம் என்ன கேஸ் எதே என்ன கேஸா என்ன பத்தி உனக்கு தெரியாதா வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆனப்புறம் இந்த கோர்ட் வராண்டாலதான் நான் லோலோனு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் இந்த கேஸுக்காக என் மாட்ட வித்த மரத்தை வித்த என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன் இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ண ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன் அப்ப மூணு ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே டிராக்ல போடுறத பாத்துட்டேன் சும்மா இருந்திருக்கலாம் இல்ல விதி அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன் அடுத்த நாள் குவார்டர்ஸ்க்கு திபு திபுன்னு ஒரு அஞ்சாறு பசங்க வந்தானுவா என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாடுவா என்ன சூழ்ந்து நின்னுகிட்டு ஏண்டா இனிமே எந்த விஷயத்தையாவது பார்த்தா போலீஸ்ல சொல்லுவியாடா நான் ஏன்னு விட்டான் சுருண்டுட்ட
அப்பதான் புத்தி வந்துச்சு. இனிமே ரயில்வே டிராக்ல எவனாவது டெட் பாடிய கொண்டாந்து போட்டா பார்க்க கூடாது. அப்படியே மீறி பார்த்துட்டாலும் போலீஸ்ல சொல்லப்படாது. அப்புறம் என்னாச்சு? ஆர்கே சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை செஞ்ச ஜனார்தனத்துடைய சாவு கொலையா தற்கொலையான்னு பத்திரிகையில என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அத பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லையே சார். ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்டு என்னத்துக்கு என் வாயை கலர்ற? என் சொந்த பிரச்சனைக்கு வா. ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பரண்ட் என்ன கூப்பிட்டு, அனந்த கிருஷ்ணா ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும், அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன்டாரு. சார் என்ன கேஸ்? ஆமா, டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கிறியாமே. சார் இது யார் போட்ட கம்ப்ளைண்ட்? தண்ணியை நான் கண்ணால் கூட பார்த்தது இல்லைன்னு. அதெல்லாம் என்ன கேட்காத, சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படின்றாரு. எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட. அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிற, அதோட விட்டானுல கத்தி குத்து அடி தடி கற்பழிப்பு இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டாலும். இந்த கேஸ்ல எனக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க வக்கீல் வந்துட்டாரு, இன்னைக்கு வாய்தா தான். இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது. வக்கீல் சார், வக்கீல் சார். கீதா மறுபடியும் அந்த ஆள் வந்துட்டு இருக்கான், என்னை பத்தி கேட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லிடு. என்ன உங்களுக்கு என்ன வேணும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு உங்க எதிரியா மட்டும் என்ன நினைச்சிடாதீங்க. இதை பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்குள்ள பழக்கம் எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனா ஜனா மூலமா உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த உரிமையில தான் நான் இங்க வரேன். நீங்க வந்த விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஜனாவோட சாவு தற்கொலை இல்லன்னு வெளியே சில பேர் பேசிக்கிறாங்க. நோ அண்ணே, தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு. நான் கேள்விப்பட்டது அது இல்லையே. யாரோ ஒருத்தர் அவனை கொலை பண்ணி அதை தற்கொலைங்கிற மாதிரி மாத்திட்டாங்களாம். ஏன் நீங்களே முதல்ல போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அத ஒரு கொலைன்னு தான கொடுத்திருக்கீங்க? எங்க அண்ணன் செத்து போன அதிர்ச்சியில என்ன செய்யறோம் எங்களுக்கே தெரியாம அப்படி தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்களே அதை ரியலைஸ் பண்ணி வாபஸ் வாங்கிட்டோம். முத நாள் கொடுத்த கம்ப்ளைண்ட மறுபடியும் ரெண்டாவது நாள் வாபஸ் வாங்கிருக்கீங்க. அப்படின்னா நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். செத்து போனது எங்க அண்ணன், கஷ்டத்தை அனுபவிக்கிறது நாங்க, இதுல எங்களுக்கு இல்லாத அக்கறையும் கவலையும் உங்களுக்கு எதுக்கு சார் வந்தது? ஜனா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா. இது விஷயமா யார் மேலயும் எங்களுக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. தயவு செஞ்சு இங்க வந்து இத பத்தி கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போலாம். மிஸ் அனிதா இங்க இருக்காங்க. அது அங்க இருக்காங்க. நீங்க முடியங்க சார் வெட்றீங்க? சுப்பையா சொல்லல, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களே நாலு முடி, அதை எடுத்து முன்னாடி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். சுப்பையா கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நானும் ரொம்ப நாளா சொல்றேன், இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். குட் மார்னிங். குட் மார்னிங். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். ஓ தேங்க் யூ. அப்படின்னு சொல்லலாம் இருந்தேன், ஆனா இந்த டிரெஸ் மேட்ச் ஆகல, ரொம்ப கன்றாவியா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றீங்களா? ஓகே, இத்தனை நாள் நீங்க தானே பேட்டி எடுத்தீங்க. வெயிட்டிங் ஃபார் எ சேஞ்ச், நான் உங்களை பேட்டி எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன பேட்டி எடுக்க போறீங்களா? நான் என்ன நாவல் எழுதினா இல்ல அவார்டு வாங்கினேனா? இல்ல, நான் பேட்டி மீன் பண்ணது உங்க பேட்டி இல்ல. எனக்கு கொஞ்சம் முக்கியமான டீடைல்ஸ் தேவைப்படுது, அதுக்கு உங்க உதவி வேணும். நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசுவோமா? என்ன விஷயம் சொல்லுங்க. சுத்தி வளைக்காம சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் ஜனா ஜனார்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டான்.
இத்தனை நாளா அது ஒரு தற்கொலை நினைச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ அது ஒரு கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். எப்படி சொல்றீங்க? ஜனாவோட பாடிய யாரோ கொண்டு வந்து ரயில்வே டிராக்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்த கேங்மேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனாவோட ஃபாதர், மதர், சிஸ்டர் மூணு பேரும் முதல்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அப்ரோச் பண்ண அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, மறுப்புறாங்க. அதனால்தான் இந்த கொலையில யாராவது பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். அப்போ எப்படிதான் உண்மையை கண்டுபிடிக்கிறது? வெளிச்சங்கர பத்திரிகையில ஜனாவோட சாவு ஒரு கொலைதான நியூஸ் வந்திருக்கிறதா வக்கீல் சொன்னார். இப்ப நமக்கு அந்த பத்திரிகையோட காப்பி மட்டும் கிடைச்சதுன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் உன்னோட உதவி தேவை. தட்ஸ் நோ ப்ராப்ளம், நான் இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. இருக்கு பில்டிங் காணோம். இந்த இடம் தான் நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இதோ இங்க கேப்போம். மென்ஷன் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், இங்க ஒரு பிரஸ் இருந்ததே. ஆமா, மிஸ்டர் பிரான்சிஸ் சாரோட பிரஸ் அது. அவர் திடீர்னு முடிட்டு எங்க போயிட்டாரு? அதை எடுத்துட்டு ஃபாட் கட்டுறாங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? நமது இந்திய நாடு செல்வம் கொழிக்கும் நாடாக திகழ்ந்தது. அதனால் அதன் மீது மற்ற நாட்டவர்கள் போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால் பொருளாதாரம் சீர்குலைந்தது. இத கொஞ்சம் கோத்து குடுறா. பரிச்சருக்கு நான் படிக்கணும். சிறப்பாக இருந்தது. நம் நாடு என்னால கோக்க முடியல, கோத்து குடுப்பா. பையனை ஏமா டிஸ்டர்ப் பண்றீங்க? பாவம், அவன் படிக்கட்டும், நான் சும்மா தானே இருக்கேன். நான் கோத்து குடுக்கறேன், குடும்பம். என் பேர் நரேந்திர. இதுதானே மிஸ்டர் பிரான்சிஸோட வீடு? நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இவங்க பேர் அனிதா, இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். நாங்க ரெண்டு பேரும் மிஸ்டர் பிரான்சிஸ பாக்கிறதுக்காக அவரோட பிரஸுக்கு போயிருந்தோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை இடிச்சிட்டு தான் சொன்னாங்க. படிங்க, கோத்தாச்சு. பாத்து பாத்து குத்திரி போது. மிஸ்டர் பிரான்சிஸ் வீட்டுல இருக்காருங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லை, தோட்டத்துல படுத்திருக்காரு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மா, அதுக்கு மேல அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆமா. ஓ ஜார்ஜ், அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. ஸ்டூல் யாருக்கு? எனக்கா? தேங்க்யூ. தம்பி கீழே உட்காந்தபடி, அப்பதான் மண்டையில ஏறும். என்னங்க, என்னங்க? உங்களை தேடிக்கிட்டு யாரோ பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். என்ன வேணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க வைஃப் சொன்னாங்க. என்ன உடம்புக்கு? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சார், வெளிச்சங்கிற உங்க பத்திரிகையில கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜனார்தனோங்கிற ஆளோட மரணத்தை பத்தி நியூஸ் வந்தது. அதை கேட்கத்தான் வந்திருக்கோம். ஜனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அவர் இறந்து போனப்போ நான் ஊர்ல இல்ல. அவரோட சாவு ஒரு கொலைன்னு உங்க பத்திரிகையில மட்டும்தான் வந்தது. அந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி, எங்க? இந்த மாதிரி நியூஸ் என் பத்திரிகையில வந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல சார், நிச்சயமா வந்திருக்கு. அந்த பேப்பரோட காப்பி கூட கார்ல இருக்கு. எடுத்து வரட்டுமா சார்? வேண்டாம், அதை நான் பார்க்க விரும்பல. இதோ பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து என்ன எதுவும் கேட்காதீங்க. என் பொண்டாட்டி பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும், போயிடுங்க. மிஸ்டர் பிரான்சிஸ், உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வேற எந்த தப்பான நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. மிஸ்டர் பிரான்சிஸ், நடந்த விஷயத்தை பத்தி உங்க பத்திரிகையில தைரியமா எழுதிருக்கீங்க, அப்புறம் இப்போ மறுக்கிறீங்க? எந்த நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி இவர் பத்திரிகையில எழுதினாரோ அன்னைக்கே எங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாயிடுச்சு. எங்க பிரசையும் உடைச்சு நாசமாக்கிட்டு இவர் காலையும் ஒடிச்சு படுத்த படுக்கையாக்கிட்டாங்க. எங்க புள்ள அனாத ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க என்ன தற்கொலை பண்ணிக்காம இருக்கோம். சுமார் இப்படி எல்லாம் செஞ்சது யாரு? உங்க ஃப்ரெண்ட யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கதான். பணமும் செல்வாக்கும் இருக்கிறதுனால அவங்க இஷ்டப்படி அக்கிரமம் பண்றாங்க. சார், எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களை இப்படி கொடுமைப்படுத்தினது யாருன்னு சொல்லுங்க.
சந்தோஷம். ஏண்டா பரதேசி, என்ன இது கையில பேப்பர் பேனா இருக்குன்றதுக்காக கண்டபடி எழுதிடுறதா? ஜனாதனத்தை நாங்க தான் கொலை பண்ணோம். ஜனாதனம் இல்ல, எங்க வழியில குறுக்க வர எந்த நாயா இருந்தாலும் இதுதான்டா கதி. ஞாபகம் வச்சு. ஆறு மாசம் பெரிய ஆஸ்பத்திரியில தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கையில இருந்த பணம் எல்லாம் தீந்து போச்சு. சோத்துக்கே வழி இல்லாத போது வைத்தியம் எதுக்குன்னு பாதியிலேயே வந்துட்டேன். ஏதோ என் சம்சாரம் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வேலைக்கு போறதுனால கால் வைத்து கஞ்சிக்காவது கவலை இல்லாம இருக்க முடியுது. நாங்க வரோம் சார். என்னங்க உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. அவங்களுக்கு வைத்தியம் பண்ண எனக்கு அவ்வளவா வசதி இல்ல. அவர் கஷ்டத்தை பத்தி ஏதாவது பத்திரிக்கையில எழுதுனா கொஞ்சமாவது உதவி கிடைக்கும். மாசம் பூரா மாடா உழைச்சாலும் 100 ரூபாய் தான் சம்பளம் தர்றாங்க. அது எங்க சாப்பாட்டுக்கு பத்தல. குட் ஈவினிங் மிஸ்டர் ஆர்கேடி, ஆர்கே தேவராஜ். நீங்க மிஸ்டர் மாசிலாமணி மினிஸ்டரோட மச்சான்ல? அண்ட் யூ ஆர் மிஸ்டர் தாமஸ், டிஎஸ்பியோட சன். நீங்க மூணு பேரும் நரேந்திரனோட வாண்டட் லிஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் நரேந்திரன். அப்படி போங்க, இவங்க தான் இலக்கிய மன்றத்தில இருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம். உட்கார்ந்து பேசலாமே. கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் நரேந்திரன், உங்க நாவல் அவ்வளவு பிரமாதம், வாசகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினசரி வாழ்க்கையில நடக்கிற சாதாரண நிகழ்ச்சிகளை வச்சு இப்படி ஒரு அற்புதமான நாவல் வேற யாராலும் எழுத முடியாது. நீங்க 11ஆம் தேதி பரவல் முடிஞ்சு போயிடுவீங்கன்னு வக்கீல் சொன்னாரு. அத ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போட முடியுமா? அப்ப ஒரு வாரம் உங்கள யாராவது உள்ள போய் இருக்க முடியுமா? பரவல்லாம் தள்ளி போட முடியாதுங்க, அதுக்குள்ளே நீங்க நடத்துங்க. நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் நாவலுக்கு விழா நடத்துங்க, எனக்கு வேண்டாம். நோனோ, இந்த விழாவுடைய கதாநாயகன் நீங்க தான் சார். நீங்க வந்தாதான் இந்த விழாவே கலக்கட்டும். அப்போ ஒண்ணு பண்ணிடுவோம், மினிஸ்டர் இன்னைக்கே போய் பார்த்து 11ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்காக ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், எப்படி நடக்குதோ நடக்கட்டும். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, மந்திரியை பார்த்து ஆக வேண்டிய காரியத்தை செய்யுங்க, ஓடுங்க. பரப்புடுங்க பரப்புடுங்க. என்னப்பா ரொம்ப டீப்பா எழுதுற, என்ன எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதையா? நானும் தான் எழுதுவேன். நீங்க கவிதை எழுதுவீங்களா? என்ன கவிதை எழுதிருக்கீங்க? சிந்து நதியின் மிசை நிலவினிலே. இந்த கவிதை நீங்க எழுதுனீங்களா? வெளியே போய் சொல்லாதீங்க, உதப்பான். எதுக்கு உதப்பான்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்ல சொல்ல நான் எழுதுனேன், எதுக்கு உதப்பானா? எதுக்கு உதப்பான்னு கணக்கே கிடையாதா? இதை விட பெட்டரா எழுது பாப்போம். ஏதாவது கலாட்டப்படலன்னா தூக்கம் வராத. இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். வையமே வானமே.
பத்திரிகையில எடிட்டரா வேலை செய்யறத விட எங்கேயாவது
நீ ஹாஸ்டலுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரத பாத்துருப்பானுங்க. ஆஹா, இத தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்பானுங்க. இப்போ எனக்கு என்ன கவலையா போச்சுன்னா, உனக்கே இந்த நிலைமைனா ஒரு அழகான பொண்ணுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணாதீங்க. அன்னைக்கு நீங்க நேர்ல பாத்துருக்கணும். அவங்க என்ன கொலை பண்ணத்தா அப்படி கூட்டமா வந்தாங்க. உன்னை எதுக்கு கொலை பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. ஜனாவோட மரணத்தை பத்தி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன், அதை பத்திரிக்கையில போடல. அதுக்கு என்ன காரணம்? இப்ப என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, இதுக்கு என்ன காரணம் ஒண்ணுமே புரியல. இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பு போயிருக்கேன், என்ன போட்டு இன்னும் நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனும். விளையாடுறியா நீ? வந்து பரவல்ல வெளியில வந்திருக்கிற கைதி, என் கஸ்டடியில இருக்க. உன்னை நான் தனியா அனுப்பிச்சுட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணுமா? நானும் உன்னோட வருவேன். நீங்க அங்க வரக்கூடாது சார், வந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். என்னால ஒண்ணு கெடாது, கண்டிப்பா நான் வருவேன். வந்து தொலைங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நான் கேக்குறேன், பதில் பேசாம வந்துகிட்டே இருக்கிற? தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்க ராத்திரியில என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும். ரொம்ப அவசியம்தான். இந்த பாரு, உனக்கு உசிர் மேல ஆசை இருந்தா முதல்ல வண்டிய திருப்பு. எனக்கு உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்க, திருப்பு. இதுக்குதான் நான் போய் படிச்சு படிச்சு சொன்னேன், கூட வராதிங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப என்ன மொழி போச்சு? வண்டிய ஓரம் நிறுத்த. இறங்குங்க. இதுக்குதான் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கணும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா, பேய் பிசாசுன்றாங்க, பயமா இருக்கு. சார், என்ஜாய். என்ன அது? பிரவுன் சுகர் சார். ஜாக்கிரதை, இன்னும் நேரத்தை கொண்டு ஒப்படைக்கணும்.
நான் சும்மா நிக்கிறேன். சும்மா நடுராத்திரில என் வீட்டு வாசல்ல ஏண்டா நிக்கிறேன்? ஏண்டாவா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற, பல்ல உடைச்சிருவேன். அயோக்கியா பயல, இந்த பாருடா நடு ரோடு நான் நிப்பேன். இது கவர்மெண்ட், இது டாக்ஸ் கட்டுற, என்ன எவட்டா கேக்குறது? ஏம்பா சங்கர், யாருப்பா அது? யாருன்னு தெரியலப்பா, மொழியே சரியில்லை, சொல்ல மாட்டேங்கிறான். போன வாரம் மளிகை கடை கோபால அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே, அவன மாதிரியே இல்ல இவன். எந்த ஆள் மாதிரி இருக்கு? யாரு பொண்டாட்டி யாரா பார்த்தா? அது உங்களுக்கு பழக்கம். ஆமாயா, அந்த ஆள் மாதிரியே தான் இருக்கு. யோ நில்லையா, என்ன அது எல்லாரும் வர்றீங்க? நரேந்திரா இந்தாப்பா நில்ல, இங்க வாயா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன். என்ன கதையா விடுற? இந்த ஏரியாவில சினிமா தியேட்டரே இல்ல. ஏடியா கவுண்டர் ஃபைல சார், வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க, நான் ஒரு அட்வொகேட். அட்வொகேட்டா? அட்வொகேட்டா கவுண்டர் ஃபைல் கிடையாதா? எடுறா கவுண்டர் ஃபைல. இந்த பாருங்க, பாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க. அட்வொகேட் சந்திரசேகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் தான். முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கிற, இப்ப என்னடானா அட்வொகேட்டுங்கிற. உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது, நட ஸ்டேஷனுக்கு. இந்த பாருங்க, யோ கேக்கே, இத்தனை நாள் எங்க போன? அது ஒண்ணு இல்ல, ஊர்ல எங்க மாமாவதர் தவறி கணத்துல விழுந்துட்டு தான் செய்து வந்தது, அதான் பாக்க போயிருந்தேன். என்ன ஆகல? அவர் விழுந்த கணத்துல தண்ணி இல்ல, அதான் அவரே மெதுவா விழுந்து வெளில வந்துட்டாரு. வக்கீல் சார், வக்கீல் சார. வக்கீல நேத்து ராத்திரியில இருந்து காணோம். காணமா? உங்க கூட தானே இருந்தாரு? ஆமாமா, நேத்து ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா வெளியே போனோம். திரும்பி வரைச்சு ஆளை காணோம். காணமா? அடப்பாவி, நான் இல்லாத போது வக்கீல கொலப்பட்டா போல் இருக்கு. வந்துட்டியா? நீ நினைச்ச உடனே போறதுக்கு வர்றதுக்கு இது என்ன சத்திரம் நினைச்சா? என்னடா உன்ன சொல்ற? அம்மா அம்மா அம்மா, டே கவலக்கண்ணா, ஏடா சொந்தன்னு வேற சொல்லிக்கிட்டு நீ போறது வர்றது கேக்குறதுக்கு நாதி இல்ல நினைச்சா? என்ன வக்கீல் சார், நேத்து ராத்திரி ஃபுல்லா ஆலயக்கானா என்னாச்சு? தராமே போயிருப்பேப்பா, தர்ம அடின்னு கேள்விதான் பட்டிருக்கேன். அது நேற்று தான் தெரிஞ்சது. உடம்பு பூரா ஒத்தனை கொடுக்கணும். தவிட ரெடி பண்ணு, வெண்ணி எண்ணெய் போ. என்ன பாக்குற? ஒத்தனை குடிச்சிட்டு வர. அம்மா அப்பா, உன்னோட டிஸ்மிசல் ஆர்டர். இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம். ஐ அம் சாரிம்மா, என்னோட முடிவு இல்ல, மேனேஜ்மெண்டோட முடிவு. சார், எதுக்காக இந்த வேலையை விட்டு அனுப்புறீங்க? நான் பண்ண தப்பு என்ன? தேவையில்லாத விஷயங்களை தேடி அலையறதுதான் உன் தப்பு. யோசிச்சு பாருங்க சார், இந்த பத்திரிக்கைக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த உழைப்ப உன் அனுபவமா வச்சுக்க, வேற இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணு, உன் திறமைக்கு கண்டிப்பா கிடைக்கும். கடவுள் ஒரு கதவு மூடினார்னா இன்னொரு கதவு நிச்சயமா தரப்பாருமா. கவலைப்படாத. சுந்தரமூர்த்தி, என்னாச்சு? அது விஷயத்த சொல்லிட்டேன். பாவம், ரொம்ப மன வருத்தத்தோட போறா. அவ வருத்தத்தோட போறா நமக்கு என்னையா? நீங்க சொல்றது உண்மைதான் சார், ஆனா அனிதா நம்ம பத்திரிகைக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தா. ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, அனிதா தொடர்ந்து இங்க வேலை பார்த்தா நம்ம நிறுவனத்துக்கு தாயா கஷ்டம் வரும். ஒரு சாதாரண ஜெர்னலிஸ்ட விட நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்ம நண்பர்கள் ஐயா. போய் வேலையை பாருங்க. சந்தோஷம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு மினிஸ்டர் பார்த்து நீங்க அவார்டு வாங்கின பெரிய எழுத்தாளருங்கிறத சொல்லி உங்க தண்டனையை குறைக்க சொல்லி கேட்கலாம் இருக்கேன். அனிதா, நான் ஒரு அவார்டு வாங்கின எழுத்தாளனா இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொலை குற்றவாளி. ஏன் வீணா உன் டைம் வேஸ்ட் பண்ற? இல்ல, நான் முயற்சி பண்ணா நிச்சயம் ஜெயிப்பேன், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. நீங்களும் நானும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஜனாவோட மரணம் இயற்கையான சாவோ இல்ல தற்கொலையோ நிச்சயமா இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே இருக்கு. இத பத்தி தன் பத்திரிகையில எழுதினாரே பிரான்சிஸ், அவர் ஒரு முக்கியமான சாட்சி. இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் நிறைய சாட்சிகள் கிடைக்கும். தாப்பா,
நீ எழுதின நாவலுக்கு ராயல்டி பணம். முதல் எடிஷன்லாம் தீந்து போச்சா, ரெண்டாவது எடிஷன் வேற போட போறாங்களாம். ஆமா, அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போற? மாசம் பூரா மாடா உழைச்சாலும் 100 ரூபாய் தான் சம்பளம் தர்றாங்க. அது எங்க சாப்பாட்டுக்கே பத்தல. தெய்வத்திற்கு 6 முகம், மானிடத்து 100 முகம், நீயது பொய்யது யாரதை கண்டது? பாலும் இங்கு வெள்ளை நிறம், கள்ளும் இங்கு வெள்ளை நிறம், பாலெது கள்ளெது வேதம் யார் கண்டது? நேசம் வைத்த யாருக்குமே நெஞ்சமெல்லாம் காயந்தா, பாசம் வைத்த கண்களிலே பார்ப்பதெல்லாம் மாயந்தான், ஏறி சென்ற கால்கள் உதைக்குது, ஏற்றிவிட்ட ஏனி சிரிக்குது. பூண்டை விட்டு வெளியில் வந்து போகின்ற பூங்குயிலே. அனிதா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என்ன? பிரஸ் ஓனர் பிரான்சிஸ் இறந்துட்டார். ஹலோ. ஆமா, நான் தான் வக்கீல் பேசுறேன். ராம் நரேந்தர் என் கூட தான் இருக்காரு. டேய், யார என் கூட தங்க வைக்கணும் தங்க வைக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணணும். ப்ளடி ஃபூல், வைடா போன. என்ன சார், போன்ல யாராவது மிரட்டுறாங்களா? என்ன மிரட்டுறதுக்கு எவனுக்குப்பா தைரியம் இருக்கு? இல்ல சார், எனக்கு தெரியும். நான் உங்க கூட தங்கி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். என்ன சொல்ற நீ? டெலிபோன் தானே வந்தது, ப்ராப்ளம் எங்க இருந்து வந்தது? சார், இன்னும் கொஞ்ச நாள் என்னோட பரவல் முடிய போகுது. அது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். என்னால உங்களுக்கு ஏன் வீணாச்சுமா? என்னப்பா அர்த்தம் இல்லாம பேசுற? டெலிபோன்ல மிரட்டுறவனுக்கும் முட்டைக்கடுதாசி எழுதி போடுறவனுக்கும் பயந்தா முடியுமா? நரேந்திரா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் தான் பழகுனேன். ஆனா உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருந்திருக்கப்படாதான்னு தோணுதுப்பா. எங்க அம்மா என்ன ஒரே பிள்ளையா பெற்று தவிக்க விட்டு போயிட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. இது பார், இதையெல்லாம் நீ மறந்துடு. ஓகே, என்கிட்ட ஒரு அழகான பிளான் இருக்கு. ஆனா ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் நீ தான் அதை பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க் பண்றியா சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வாங்க அனிதா. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? ஒண்ணும் இல்ல, நாளை காலையில ஊருக்கு போறேன். அதுக்குள்ள உங்களெல்லாம் பாக்கணும்னு தோணுச்சு. நைட் டியூட்டில இருக்கவங்களை இப்பதானே பாக்க முடியும். ஆமா, எடிட்டரோட ஏதாவது தகராறா? சிச்சி, ஒண்ணும் இல்ல, நானே தான் ரிசைன் பண்ணேன். கம்போசிங்ல எல்லாரும் இருக்காங்களா? ஓ, இருக்காங்களா. தேங்க் யூ. ஹாய். ஹாய் திவ்யா. ஓகேமா, இருக்கேன். என்ன அனிதா, வேலையை விட்டுட்டியா? பிடிக்கலையா? சிச்சி, நான் வேலையை ஒன்னும் பிடிக்காம விடல. ஊர்ல அப்பா தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரா, அதான் நான் சாரி. வரட்டுமா? சரி.
என்ன தமிழ்மணி சௌக்கியமா? இருக்கமா. அப்பா இருக்கா? வீட்டுல சௌக்கியமா? கரண்ட் கட் ஆயிடுச்சு, இருங்க ஜெனரேட்டர் போட்டு வரேன். கூடவே பழகிட்டு எனக்கே குழி வெட்டிட்டீங்க, கடைசியில் உங்க புத்தியை காமிச்சிட்டீங்க. மூடி வச்சிருந்த விஷயத்தை முதல் பக்கத்துல போட்டு மானத்தை வாங்கிட்டீங்களா? ஏயா, எத்தனை நாள் கை நீட்டி என்கிட்ட எச்எஸ்கி வாங்கி குடிச்சிருப்ப? எப்படியா என் முதல குத்துறது மனசு வந்த உனக்கு? மிஸ்டர் தேவராஜ், அவசரப்பட்டு பேசாதீங்க. இப்படி ஒரு செய்தி எங்க பத்திரிகையில வரப்போகுதுன்னு சத்தியமா எங்க யாருக்குமே தெரியாது. வேணுங்க நீங்க சுந்தரமுத்திய கேட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியாம உங்க பத்திரிகையில நியூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அங்க இருக்கீங்க? சார், நான் உண்மையை சொல்றேன் சார். லாஸ்ட் எடிஷன்ல மட்டும்தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே ஒட்டியிருந்த மேட்டரை பிச்சுட்டு இந்த மேட்டரை போட்டிருக்காங்க. ப்ரூஃப் ரீடிங் முடிஞ்சு மேட்டர் போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. யோ, சட்டசபை நடந்துட்டு நிறைய அது எவனாவது கலக ஆரம்பிச்சனா எவன் அவன் மாட்டவா தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் யாரையா பொறுப்பு? தேவராஜ் சார், எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தோம், ஆனா யாருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்களே. லாஸ்ட் எடிஷன் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இங்க வந்துதான். அப்போ கரண்ட் கட் ஆயிருக்கு, மத்தபடி வெளியாக்குறது யாரும் இங்க வரலீங்க. பொண்ணு வந்துச்சா? யாரு அந்த பொண்ணு? அதான் நம்ம வேலையை விட்டு நிறுத்தணுமே, அந்த பொண்ணு அனிதா. அவதான் சார். அனிதா, சந்தோஷம். எங்க போயிருக்க அந்த தும்பு பிடிச்ச அனிதா? கூப்பிட அவள வெளிய. அவ இங்க இல்ல, நேத்திக்கே போயிட்டா. போய் சொல்லாத. உண்மையதாங்க சொல்றேன், திடீர்னு ஊருக்கு போகணும்னு பர்மிஷன் கேட்டா, நான் தான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். தெரியுமா அவ எங்க போயிருக்கா, எப்ப வருவான்னு? இத பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், அவ இங்க இல்ல. இது பொம்பளை பசங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல். தயவு செய்து இங்க ஒண்ணு ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரு? அனிலா? அனிதாவா? ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜோனா போய் மாட்டின்னு சுத்தமே அந்த பொண்ணா? ஐயோ, அது சரியான அட்டைப்பூச்சியாச்சே. என்கிட்ட கூட இன்டர்வியூ கூட இன்டர்வியூ கூட பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தா. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இது பாருமா, என்கிட்ட சொல்றது கொண்டு என்ன விட்டுன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், அவ மூஞ்சில அடிக்கிற மாதிரி கதவை முகத்திலே சாத்தி அமைச்சிட்டேன். அன்னைக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்ல. ஏன் சார் அவளை தேடுறீங்க? அவளை பார்க்க வேண்டியிருக்கு, ஹாஸ்டலுக்கு போயிருந்தோம், அங்க இல்ல. ஒருவேளை இங்க இருக்காளான்னு பார்க்க வந்தோம். இங்க தேடி தேடியா மூணு ஆம்பளைங்க இருக்கும், அவ்வளவுதான். நானு, வக்கீலு, சமையல்காரன். அம்மா, அந்த பொண்ணை பத்தி இப்படி விசாரிக்கிறீங்களே, அவளால ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், என்ன பிரச்சனைங்கறத அவகிட்ட நேரடியாவே பேசிக்கிறேன். அதானே, என்கிட்ட ஏன் சொல்லணும்? அவ இனிமே இங்க வரமாட்டா சார். அப்படியே வந்தாலும் உங்க போன் பண்ண சொல்லுவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர்ல உங்களை பத்தி ஒரு ஐட்டம் படிச்சனே. ஏதோ பழைய விஷயங்களும் குத்தி கிளறி வெளியே கொண்டு வந்தாங்க போல இருக்கே. இவளுக்கு தான் வேற வேலையே இல்ல சார். ஆமா, உங்களுக்கும் அந்த பத்திரிக்கைக்கும் ஏதாவது முன்விரோதமோ? ஐயோ, கேட்க கூடாது கேட்ட போல இருக்கு. ஐ அம் சோ சாரி, நான் இந்த மாதிரி தான் ஏதாவது கச்சா முச்சா கேட்டு உங்களுக்கு எல்லாம் டென்ஷன் உண்டாக்கி. பரவாயில்ல, நீங்க போங்க, நீங்க போங்க. வக்கீல் சார், நாம வச்சது சரியான டைம் பாம், அதுல ஆடி போயிருக்கானுங்க. இந்த பாரு, நீ ஏதோ அசட்டு தைரியத்துல செய்யற, அவனுங்க பயங்கரமானவனுங்க. நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? இன்னைக்கு காலையில நியூஸ் படிச்ச உடனே ஜனங்களுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும்ல. நரேந்திரா, அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ பாட்டுக்கு ஜெயிலுக்கு போக போற, இந்த பொண்ணோட நிலைமைய யோசிச்சு பாத்தியா?
இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் எங்க ஊருக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சது மறுபடியும் ஜெயில் வாழ்க்கை. யோசிச்சு பார்க்கும்போது நான் பரவல்ல வராமலே இருந்துக்கலாம்னு கூட தோணுது. அன்பு காட்டுறதுக்கும் ஆதரவா இருக்கிறதுக்கும் யாருமே இல்லாம இருந்த எனக்கு இந்த 28 நாள்ல எத்தனை மாறுதல்கள். வறண்டு போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படுத்தினது நீயும் வக்கீல் சார்ந்தா. இந்த புது சொந்தத்தை விட்டுட்டு மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப என்னமோ எனக்குள்ள ஏதோ அனிதா என்னை பார்க்காமல இருந்திருக்கலாம். நீ என்ன பண்ற ஐயோ பின் பர ப்ராஸ்டிடியூட் ஜனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அவனுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக உன் கழுத்துல காதுல இருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன். அவன்கிட்ட பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக கூடி வந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னுட்டேன். ஜனா உன்னை நினைச்சு தற்கொலை பண்ணிக்காம இருந்தா. அப்படி எல்லாம் இருந்த நீ இப்ப ஏன் அந்த கொலகார கும்பலோட சேர்ந்து உன்னையை மறைக்கிறேன். கீதா, ஜனாவை கொன்னவங்களோட பழகிறது நீ ஜனாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா சொல்லு. சொல்றேன், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். சாவுல இருந்து எங்க அண்ணனை நீங்க தான் காப்பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பலமுறை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க உங்க கூட நின்னு பேசினா துக்கம் தாங்காம மனசு வெடிச்சு உண்மையை சொல்லிடுவோமோன்னு பயந்துதான் உங்களை பாக்குறதே நான் அவாய்ட் பண்ண. எங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்கோ பயந்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என் கண்ணனோட சாவு தற்கொலை இல்ல, கொலைதான். சார், தேவராஜ் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு காலைல வரேன் சொல்லு. வாமா கண்ணு, அங்க போய் பேசிக்கலாம். சொன்னல நாளைக்கு காலைல வரேன்னு. டேய் வாடா, நின்னு பேசிட்டு இருக்கான். டேய் ராங் பண்ண அள்ளி கொண்டு போயிடுவோம். பொழுது விடுகிற வரையிலும் எங்க அண்ணனுக்காக தூங்காம காத்திருந்தோம். ஆனா அவரு வரல. காலையில யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாரு எங்க அண்ணன் ரயில் முன்னால விழுந்து தற்கொலை பண்ணிட்டார். நாங்க உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அன்னைக்கு சாயந்தரமே எங்களை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்தாங்க. Thank you.
நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். என்ன விஷயம்? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்கணும். வாங்க. ஏறுங்க. ஏன் பெரியவர, உங்க பையனோட சாவை பத்தி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அவங்களால எங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ணிருக்கலாம். நேரா எங்கிட்ட வந்து சொல்லிருந்தீங்கன்னா நானே ஒரு என்கொயரி வச்சு உங்க பையன் ஏன் செத்தான், எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் உட்காந்துட்டு இருக்கார, நாடிய பார்த்து பயந்துடாதீங்க. அவர் டிஎஸ்பியோட புள்ள, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கார வெள்ளையும் ஜல்லையுமா, அவர் மந்திரியோட மச்சான். என்கொயரி பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பெரியவரே, இது ஒரு வகையில போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா சட்டங்களையும் அமலுக்கு கொண்டு வர்றது இங்கதான். கீதா, நாம ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குமா, வாமா போலாம். யோ, கொஞ்சம் நில்லையா, இது ஒன் வே டிராபிக் மாதிரி, அதுலயும் டெட் எண்டு. சில விஷயங்களை இங்க பேசி தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை வெளியில அனுப்புவோம். அயோக்கிய நாயங்களா, எங்கிட்ட படிச்சவங்க நூத்து கணக்கான பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. அவங்கள வச்சு என் மகனை கொலை பண்ணினது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் பழி வாங்குறேன். ஊருக்கு உங்களை பத்தி நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நல்லா பெரிய சீரியல் லைட்டா போட்டு காட்டு. உங்களுக்கு ஜனான ஒரு பையன் இருந்தான், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அப்படித்தானே? ஆமா, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். கரெக்ட். இனிமே உங்க பையனை பத்தி யார் கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா? ஆமா, அப்படிதான் அப்படியேதான் சொல்லுவேன். சந்தோஷம். அம்மாடி, இன்னையில இருந்து நீ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாம் நான் சொல்றபடிதான் கேட்கணும். மண்டையில மூலகா நினைச்சு கண்டபடி ஏதாவது பண்ணீங்கன்னா புழு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவ. அதுக்கப்புறம் எங்களை அவங்க அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம போச்சு. சாவுக்காக நான் பயப்படல, ஆனா வயசான எங்க அப்பா அம்மாவுக்கு ஆதரவு தர வரை யாரும் இல்லையே. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் போவேன், வருவேன், அவங்க செய்ய சொல்ற வேலையெல்லாம் செய்வேன். உங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத. ஜனாவோட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண நான் இருக்கேன். என்ன பசங்களா, அங்கிள், இப்ப வக்கீல் அங்கிளுக்கு எப்படி இருக்குது? ஏன், என்னாச்சு அவருக்கு? உங்களுக்கும் அடிபட்டுதா? என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? வக்கீல் மாமாவா யாரோ அடிச்சு போட்டாங்களா, பேருக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்காங்கன்னு போன் வந்தது. அதான் பாட்டியும் சமையல்கார மாமாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. வக்கீலே, கெட்ட நேரத்திலயும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான். கன்னத்துல பட்ட அடி கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமையாவது வேலையா வெளியில போகும்போது ஏதாவது நல்ல முகத்துல முடிச்சிட்டு போங்க, இவன் முகத்துல முழிக்காதீங்க. வக்கீல் சார், முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவோம். ஏண்டா? அன்னைக்கு சும்மா இருந்தவங்களை ஸ்டேஷனுக்கு கூண்டு போய் போலீஸ்காரனுங்க முட்டி முட்டி பார்த்தானுங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தவங்களை பொத்தி பொத்தி எடுத்திருக்கான். இந்த அம்மாவோட ஊர் தரத்தனை முடிச்சு விடு, முதல்ல காலி பண்ணுவோம். அறிவு கெட்டவனே, எங்கே கிடந்த ஒரு கொலகாரனை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் நானாட பொறுப்பு? கமலகண்ணா சார்,
ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க சார். பக்கத்துல ஒரு ஆட்டோவை புடிச்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த கிழவி அனுப்ப முடியுமோ அனுப்பு. என்ன நீயும் போடா. ஆட்டோலியா? ஆட்டோலியா நடந்தே போடா. அறிவட்ட கழுதுங்களா, ஒரு மனுஷன் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் தவுள் மாதிரி அடிச்சுக்கிறீங்களே, போக எதிர்ச்சு. ஐயோ பாவம்னு பாக்க வந்த பாரு, எனக்கு வேணும். வராத கிழவியா? கிழவி இவர் பெரிய குமரன். அப்பா இங்க இருக்காரு உன் வக்கீல். போ வக்கீல் சார். என்னாச்சு, எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஐயோ அதையா கேக்குற, மூணு குத்து, ஏழு அடி, நாலு உத, சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சானுங்கப்பா. இன்னொன்னு சொன்னானுங்க பாரு, நான் எங்க அம்மாவுக்கு இல்லீகலா பிறந்தவன, அதையும் லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றானுங்கப்பா. யாரு யாரு இப்படி எல்லாம் செஞ்சது? அட அடிக்கிறவன் அட்ரஸ் கொடுத்துட்டு அடிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு உன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுறேன்ப்பா. ஃபங்க்ஷன் நடந்த அடுத்த நாள் என்னுடைய பரவல் முடியுது. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை நான் முடிச்சாக்கணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு வரேன் முதலாளி கிட்ட சொல்லுப்பா. வண்டியில ஏறு. கீதா, உங்க அண்ணன் செத்ததுல இருந்து நீ எங்களோட இருக்கிற, எங்களை பத்தி எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும். ஆனா இப்ப எங்களுக்கு எதிராக நீ புத்தாலித்தனத்தை காட்டலான்னு நினைக்கிற, பத்தாவது ஒரு ஹீரோ வேற கூட வச்சிருக்க. ஏய், உனக்கும் அந்த ராம் நரேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுல சார். அப்படின்னா அவன் ஏன் அடிக்கடி உன்னோட வீட்டுக்கு வர்றான்? வந்து அவரை வர வேண்டான்னு சொல்லிடுறேன். சந்தோஷம். அவன் வராம இருக்க மாட்டானே? ஏன்னா உங்க அண்ணன் பண்ண கொலைய தாமன்னதா சொல்லி ஜெயிலுக்கு போன தியாகி இல்லாம இப்ப உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்படிதானே? வரல வந்த கைதி தானே, திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவான்னு அசால்ட்டா இருந்தேன். கொஞ்ச நாள்ல எனக்கு எதிராக என்னென்ன காரியம் பண்ணிட்டான் ராஸ்கல், அந்த பத்திரிகார பரதேசி பிரான்சிஸ் மாத்திரம் உயிரோட இருந்ததுதானா என்னைய போ காட்டி கொடுத்துருப்பான். அவன் செத்துட்டான், இப்ப அவனுக்கு இருக்கிற ஒரே சாட்சி நீதான். உன்னை வச்சு என் கணக்கு முடிக்கலான்னு பாக்குறான். அப்படிதானே? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன விட்ட வேற ஆதரவு இல்ல சார். உங்களுக்கு எதிராக நான் எந்த காரியமும் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சந்தோஷம், போயிட்டு வா. பாட்டி செத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே, பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகி பார்ப்பாதிப்பே மிருக ஜாதிதான். உந்தை விட்டு வெளியில் வந்து பூச்செடி
முட்கள் மட்டும் பூப்பறந்து பாவமா சாவமா காலத்தின் கோலமா கால் நடக்கும் பாதையெல்லாம் கற்கள் குத்தி வலிப்பறந்து யாரிதன் காரணம் தெய்வம்தான் பூரணம் நரேந்திரன் வல்லம்மா அப்படியா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள் எழுத்தாளன் என்பவன் அவள் வாழும் சமூகத்தின் குரல் அந்த சமுதாயத்தின் எழுச்சி அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ஏற்றளவில் மட்டும் எழுதுவதோடு அல்லாமல் அந்த தீமைகளை எதிர்த்து நின்று போராடவும் வேண்டும் டிஎஸ்பியோட மகன் ஊரை ஏமாத்தி ஐபி கொடுத்த பொறுக்கி நீ மந்திரியோட மச்சான் மூணு பேருமா சேர்ந்து ஊராழிக்க புறப்பட்டீங்களா செல்வாக்குகளால் ஏழைகள் வாழ்க்கையை நசுக்குகின்ற சமூக விரோதிகளை ஓங்கி அடிக்க எழுத்தாளர்கள் முன் வர வேண்டும் அது அவர்களால் தான் முடியும் ராம் நரேந்திரன் சுடுகாட்டில் கூட விபச்சாரத்துக்கு இழுக்கப்படுகின்ற ஒரு பெண்ணை பற்றி விவரித்து கூறியுள்ளார்கள்
இப்படி பெண்களை ஏழைகளை அடிமைப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற அசுர ஜென்மங்களை அழிக்க ஆசிரியர் ராமநரேந்திரன் போன்றவர்களால் தான் முடியும். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதோ ஒரு மனிதன் புத்தகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் பிரிண்டர் பத்மநாபன், அடுத்து பப்ளிஷர் ரங்கநாதன், திரு ராம் நரேந்திரன் அவர்கள் இன்னமும் வராததால் அவரது பரிசை அட்வொகேட் திரு சந்திரசேகரன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நரேந்திரா, நரேந்திரா, என்னப்பா என்னாச்சு? ஐயோ, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அர்த்தமே இல்லாம இருந்த என்னுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி உட்கார்ந்து இதோ ஒரு மனிதன் நாவல் எழுதின அதே கையால மூணு மனுஷ மிருகங்களை கொலை பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் சார். சட்டத்தையும் சமுதாயத்தையும் ஏமாத்தி ஜனாவோட கொலைய தற்கொலைய மாத்தினவங்க, அவனுடைய வயசான அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆறுதலாவோ ஆதரவோ இருந்த ஒரே தங்கச்சி மிருகத்தனமா கொலை பண்ணவங்க, இவங்க செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் தைரியமா வெளிச்சம் பத்திரிகையில எழுதின பிரான்சிஸ் சின்ன பின்னமாக்கி நிர்மூலப்படுத்தினவங்க, இவங்க மூணு பேரை தான் சார் நான் கொலை பண்ணேன். சட்டத்தால இவங்களை அடக்க முடியல, சமுதாயத்தால இவங்களை தண்டிக்க முடியல, அப்புறம் இவங்களை அடக்கிறதா யாரு? அதனால தான் தருவன் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக போற இந்த ராம் நரேந்திரன் அவங்களை கொலை பண்ண, ஐ டோன்ட் ஃபீல் கில்டி அபவுட் இட், நான் பெருமைப்படுறேன், ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். என்னுடைய இந்த செய்கையை நான் நியாயப்படுத்தல, அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் வன்முறையால தான் அடக்க முடியும் நான் சொல்லல, ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இது தவிர வேற வழி துணல. இந்த கூட்டத்திலையும் என் நண்பன் ஜனா மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க அரசாங்கத்தோட கடமை சார். இல்லன்னா என்ன மாதிரி நரேந்திரங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க சார். நாவல் ஆசிரியர் நரேந்திரனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக நீங்க இன்னைக்கு இங்க வந்தீங்க, ஆனா இப்ப உங்க முன்னாடி நிக்கிறது மூணு பேரை தண்டிச்சு சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நிக்கிற இந்த நரேந்திரன், உங்களால பரிசு கொடுக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார், எனக்கு நீங்க பரிசு கொடுக்கறதுனால உங்க மந்திரி பதவிக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும் சார். யூ டிசைட், நீங்க முடிவு பண்ணுங்க.
நரேந்திரா ஜாதிரான் உன்னை விட்டு வெளியில் வந்து